ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எது செஞ்சாலுமே ஒரு ஹாஃப் மைண்டடானா அவங்களால ஒரு விஷயங்கள் வந்து செயல்படவே முடியாது. இப்போ நம்ம ஒரு காரியங்கள் எடுப்பாங்க, அந்த காரியங்கள் எடுக்கும் பொழுது பாதி தூரம் போவாங்க, இது நம்ம தப்பாக செஞ்சோமான்னு திருப்பி ரீசெக் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த இது பண்ணுவாங்க. அப்படியே யோசிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் விட்டுருவாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதுக்கே பார்த்திங்கன்னா தானும் குழம்பிடுவாங்க, கூட இருக்கவங்களையும் சேர்த்து குழப்புவாங்க. அதாவது அவங்களும் போக மாட்டாங்க, அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, கூட இருக்கவங்களையும் சேர்த்து குழப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சில பர்சன்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க, சில நேரத்தில் நம்மளே அப்படி ஆயிடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன், இதில் நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான், இத்தனை எபிசோட்ஸ் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நண்பர்களே, முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளோட சுய ஜாதகம் தான். அந்த சுய ஜாதகத்தில் வந்து அந்த தசாநாதனும் புத்திநாதனும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும், அதே மாதிரி நம்மளோட ஜனனகால ஜாதகத்திலேயே சில பிளானட்ஸ் வந்து நமக்கு சரியில்லாத தன்மை, குறிப்பாக சந்திரனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானும் இந்த மாதிரிலாம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ இந்த பக்கம் எடுத்திங்கன்னா தேவ குடும்பத்தில் எடுத்திங்கன்னா சந்திரன் ரொம்ப முக்கியம், அசுர குடும்பத்தில் எடுத்திங்கன்னா இவங்க பாதி பிளானட்டுன்னு நம்ம சொன்னாலும், இவர் இந்த பக்கமும் வருவார் அந்த பக்கமும் வருவார்னு சொல்லி நம்ம புதன் பகவானை சொன்னாலும், பட் அந்த அசுர குடும்பத்தில் எடுத்திங்கன்னா புதன் பகவான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது கெட்டு போயிருக்கும், சாரி இவர் கெட்டு போயிருப்பார் இல்லை இவர் கெட்டு போயிருப்பார், அந்த ஜாதகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இதுலேயும் நம்ம ஜெயிக்கணும், மன ரீதியாகவும் ஜெயிக்கணும், நம்ம மூல ரீதியாகவும் நிறைய ஜெயிக்கணும், நம்ம லைஃப் ஃபுல்லாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு என்ன அப்படின்னா கோரக்ஷணம். கோரக்ஷணம் அப்படின்னு சொன்னால் அந்த தினம் என்னைக்கு அப்படின்னா பௌர்ணமி தினம். அதை நீங்கள் செய்ய இந்த மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் வருதுன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு அறுவடை செய்கிறதுக்காக எடுத்த பிறவி தான் இந்த பிறவி. பிறவி எடுக்கிறதெல்லாம் பெரிய புண்ணியம்லாம் கிடையாதுங்க, ஜோதிட கணக்குப்படி அந்த கர்ம வினைகள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையான பக்தி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு பிறவி இல்லாத வரத்தை கொடு இறைவா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளை தாக்குதுங்க, அதுலேருந்து காப்பாற்றக்கூடிய இந்த கோரக்ஷணம் பௌர்ணமி தினங்களில் நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இதுக்கு நீங்கள் போகும்பொழுது பௌர்ணமி தினங்களில் ஒருவேளை நீங்கள் சைவ வழிபாட்டில் இருக்கீங்க, சிவனோட அம்சத்தில் இருக்கீங்க, அதெல்லாம் வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்ல பசு மாட்டு நெய் எடுத்துக்கணும். அதில் நான் அன்பாக சொல்கிறேன், நாட்டு பசு நெய் எடுத்துட்டு பண்ணுங்கள். அந்த நாட்டு பசு நெய்யை எடுத்து அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் கொடுத்துன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அன்பாக சொல்கிறேன், பல பேருக்கு இது புரிய மாட்டேங்குது, நெய்யின்னு சொன்னாலே ஒரு ராங்கான ஒரு பர்செப்ஷன்ஸில் கொண்டு போயிட்டாங்க, நெய்னா வந்து ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சொன்னது கோயில் ரீதியான விஷயம், இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு மருத்துவம், சரிங்களா? உண்மையான நாட்டுப்பசு நெய் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலும் போயிடுங்கிறதான் உண்மை. நீங்கள் நான் பிராண்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன், பட் சில நெய்கள் நீங்கள் வந்து சாப்பிடும் போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும் பொழுது தான் அது வந்து கரையாது. பட் நீங்கள் நாட்டுப்பசு நெய்யெல்லாம் நீங்கள் சாப்பிட எத்தனையோ நேயர்கள் அதுக்கு உதாரணங்க, சில பேருக்கெல்லாம் அப்படி மந்தமாக இருக்கக்கூடிய வயிறுகள் மந்தமாக இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டுப்பசு நெய் சாப்பிட்டு க்ளீனாக இருக்குதுன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். இதெல்லாம் உண்மை, அனுபவபூர்வம், மருத்துவ ரீதியாக உண்மை. நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள், நாட்டுப்பசு நெய்க்கு குறிப்பாக காராம்பசு நெய்க்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஸோ அதையும் நீங்கள் பௌர்ணமியிலேருந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் உட்கொண்டுட்டே இருந்தாலே உடம்பு நல்லாகும், உடம்புல ஷைன் ஆகும், ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு போயிடும், மன உளைச்சலும் போயிருங்கிறது தான் மருத்துவம், சரிங்களா? அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோயில்களுக்கு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பெரிய கர்மதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நீங்கள் விடாமல் பசு நெய் கொடுத்துட்டே வர்றது, குறிப்பாக காராம்பசு நெய்யோ இல்லை நாட்டு பசு நெய்யோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்டே வரும்பொழுது அது உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் நண்பர்களே. இதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணி திருநீர், இந்த கர்மதோஷம் இருக்கும் பட்சத்தில் பசுஞ்சாணி திருநீர், இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். பசுஞ்சாணி திருநீர் எடுத்துக்கிறது, இந்த பசுஞ்சாணி திருநீர் எடுத்துட்டு அங்கே சிவாலயத்தில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா, இங்கே வரக்கூடியவங்களுக்கு இதை பிரசாதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
அப்போ நீங்கள் அது கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேகத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பசுஞ்சாணி திருநீர் வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். சிவன் அடியார்கள் சில பேர் இருப்பாங்க சரிங்களா, அந்த இதோடு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னா பசுஞ்சாணி திருநீர் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, அதுவும் பௌர்ணமி தினங்களில் கொடுக்க கொடுக்க இதை தொடர்ந்து செஞ்சுன்னு வாங்க. செஞ்சுன்னு வரும்பொழுதே அதை சேஞ்சஸை நீங்கள் உணர்ந்துருவீங்க. அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் பௌர்ணமியில், பௌர்ணமி அதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா தாந்திரிக ரீதியாக வழிபாடு செய்கிறது உங்களுடைய முதல்ல குலதெய்வத்தை கூப்பிடக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் எந்த தெய்வமும் உங்களுக்கு வந்து உதவி செய்யாதுங்கிறதா வருத்தமான விஷயம் அது தான், ஆனால் உண்மையும் கூட. ஸோ சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒன்றுனா பெருமாள், எனக்கு குலதெய்வம் பெருமாள், அப்போ அவங்களுக்குள்ள ஜாதகத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா அது பெருமாளே இருக்காது, நான் பெருமாளுக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்பொழுது அந்த காலங்களில் மூதாதையர்கள் ஒரு இடம் விட்டு இடம் வர்ற காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது ஒன்றுனா திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது கிடையாது. அப்போ உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் வணங்கின தெய்வம், உங்கள் மூதாதையர்கள் வணங்கின தெய்வம், இதெல்லாம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை போய் படிக்கிறத விட நம்ம மூதாதையர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஹிஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் விடாமல் அந்த பூஜைகள் செய்ய 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 குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்கள் ஆற்றுக்கு வருங்கிறதும் உண்மையே. அதே மாதிரி இந்த மன ரீதியான அழுத்தமும் அதே மாதிரி மூல ரீதியான அழுத்தங்கள் அதே மாதிரி சர்வ மங்களமும் உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை உங்கள் ஆற்றுல வச்சுட்டு பௌர்ணமி பௌர்ணமி வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமல் வாயில் இந்த பக்கம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு கல்கண்டு போட்டுக்கோங்க, இந்த போட்டுன்னு அந்த அஸ்வத்த நாராயண சுவாமியை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்களகாரகம் அப்படிங்கிற மந்திரத்தை மனசார சொல்லலாம். இது இந்த திருவுருவப்படம் உங்களுக்கு வேணும், ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் வேணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக கேளுங்க. அதை நான் ஃபோட்டோ அனுப்பிச்சி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் போஸ்டல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், வேணும்னா பிரிண்ட் போட்டுக்கோங்க. அது கீழே மந்திரமும் இருக்கும், அதையும் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது சர்வ மங்களமும் கிடைக்கும். அதே மாதிரி பால் பாயசம் வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சு வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே வர்றது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் எடுத்துகிட்டு அஸ்வத்த நாராயண சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு வெத்தலையை எடுத்து வச்சுக்கிறது, அதில் நீங்கள் கொஞ்சோண்டு பாக்கு எடுத்துக்கிறது, அதில் கொஞ்சம் இனிப்பு உள்ள பாக்கு எடுத்து வச்சுக்கிறது, அதிலேயே கொஞ்சம் கல்கண்டு போட்டுக்கிறது, அதோட சேர்த்து குல்கந்து எடுத்து வச்சுக்கிறது, குல்கந்தோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தேன் எடுத்து விட்டுறது. தேன் உண்மையான தேன் எடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலி வந்து சுகரே கொடுக்காது, இதுதான் உண்மை சரிங்களா. அப்படிங்கும் பொழுது அதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது. ஒருவேளை கணவன் மனைவி சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்யோன்யம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்க, அந்யோன்யம் நான் எதை மீன் பண்ணுறேன்னா மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குங்க, நைட் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடே இல்லாமல் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இதை மடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுனே தொடர்ந்து வரும்பொழுது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும்தான் இது செயல்படும். அப்போ நீங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான விஷயங்களும் உண்டு. குழந்தை பேர் வேணும் கேட்குறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பௌர்ணமி தினத்தன்று ஒரு மஞ்சக்கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறது, அந்த மஞ்சக்கலர் துணியை எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசாரம் நினச்சின்னு தலையை 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை நீங்கள் போட்டுட்டே வர்றது. இது நிறைஞ்ச உடனே அந்த அஸ்வத்த நாராயண சுவாமி கோயில் இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்றத சொல்கிறேன், அங்கே கொண்டு போய் இதை நீங்கள் தாராளமாக சேர்த்தரலாம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் காராம்பசு நெய் சம்பந்தமான விஷயங்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி YouTube.com/ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி.com போய் பார்த்தீங்கன்னாலும் காராம்பசு நெய் எங்கள்கிட்ட கிடைக்கும், வாங்கிக்கலாம் அன்பர்களே. பானலிங்கம் இலவசமாக வேணும் சொன்னாலும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம், பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் காராம்பசு நெய்ங்கிறது நம்ம காசுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அன்பர்களே. அதே மாதிரி தாந்திரிக பொருட்கள் நிறைய வேணும்னாலும் வாங்கி பயன்பெறலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை ச